கொட்டி கொடுத்தாலும் கோமான்கள் அழைத்தாலும் எட்டியே பார்க்காத இளம்போத்து சிங்கமாய் அட்டியின்றி பணத்தாசை அணுவளவும் இல்லாமல் சுட்டி உரைக்கும் கவியாய் கவியுலகில் பாடி பறந்த பறவையாம் கவியரசர் முடியரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞரை முருகசாமி அப்படிங்கிறவர் பாராட்டியிருக்காரு இதுக்கு மீனிங் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காரவங்க கூப்பிட்டாலும் சரி ஒரு சிங்கம் மாதிரி ஒரு பணத்தாசையே இல்லாமல் கவியுலகில் கொடி கட்டி பறந்த பறவை அப்படின்னு சொல்லி முடியரசரை முருக சாமி அப்படிங்கிற ஒரு தமிழ் கவிஞர் வந்து பாராட்டி இருக்கார் இந்த அளவுக்கு பாராட்டி இருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு கவிதைகள் எழுதி இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் பாராட்டி பேசினது முடியரசன் அப்படிங்கிற கவிஞரை பற்றி தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த டாபிக் மரபு கவிதைகள் அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வருது இன்னைக்கு முடியரசன் அவர்களை பத்தி பார்க்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நம்ம இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் பெயர் முடியரசன் இயற்பெயர் துரைராசு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளத்தில் பிறந்திருக்க பெற்றோர் பார்த்தீங்கன்னா சுப்பராயிலு சீதாலக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மறைந்திருக்கார் ஓகேங்களா இவர் தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளியில் பணியாற்றியிருக்கார் இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க அதில் ஆனால் இவர் முடியரசர் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவர் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துசாமி புலவர் முத்துசாமி புலவர் எனக்கு தமிழ் அறிவுறுத்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஓகேங்களா முடியரசன் தமிழில் பிற மொழி கலப்பதை வன்மையாக கண்டிப்பார் ஓகேங்களா சாகித்ய அகாடமி அமைப்பு என்ன பண்ணியிருக்குன்னா முடியரசன் கவிதைகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கு தமிழக அரசு இவரோட படைப்புகளை ரெண்டாயிரமாவது ஆண்டில் பார்த்தீங்கன்னா நாட்டுடைமை ஆக்கியிருக்கு முடியரசன் அவர்கள் தந்தை பெரியாரிடமும் அறிஞர் அண்ணாவிடமும் ரொம்ப நெருங்கி பழகியவர் அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது கவிதையில் எழுதுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலேயே இதை கடைப்பிடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் தன்னுடைய மறைவின் போதும் கூட எந்த விதமான சடங்குகளும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்தார் அதே மாதிரி இவர் இறந்தப்ப எந்த விதமான சடங்குகளும் செய்யப்படலை பொன்னி இதழ் அந்த இதழில் இவரோட கவிதைகள் வந்து பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு ஒரு பகுதியில் வந்துச்சு ஓகேங்களா பொன்னி இதழில் பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிற பகுதியில் இவருடைய கவிதைகள் வந்ததனால முடியரசன் அவர்களை நம்ம பொன்னியின் செல்வர் அப்படின்னு கூப்பிடுவாங்க இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெயர் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இவருடைய கவிதைகள் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு தமிழ்நாட்டு வானம்பாடி அப்படின்னு சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னும் சொல்லியிருக்காரு இது ரெண்டுமே சொன்னது அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி இதை சொன்னது அறிஞர் அண்ணா அதே மாதிரி கவி அரசு அப்படின்னு சொன்னது யாருன்னா குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் கவி அரசு அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காரு இது எங்கே நடந்துச்சுன்னா பரம்பு மலையில் ஒரு விழா நடக்கும்போது அந்த இடத்துல முடியரசன் அவர்களுக்கு கவியரசுங்கிற பட்டத்தை குன்றக்குடி அடிகளார் கொடுத்துருக்கார் பெரியார் வந்து இவர் எப்படி கூப்பிடுவார்னா பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் பாவரசர் அப்படிங்கிற பெயர் கொடுத்தது யாருன்னா மொழிஞாயிறு தேவனேய பாவாணர் மு கருணாநிதி கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கவி பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் அவர்களை சொல்லியிருக்கார் அது போக தமிழ் இசைப்பாவலர் இருபதாம் நூற்றாண்டின் இமய கவிஞர் வீறு கவியரசர் இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள் ஓகேங்களா இந்த சிறப்பு பெயர்களை நல்லா பார்த்துக்கணும் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து முடியரசனையும் ஞாபகம் வரணும் அறிஞர் அண்ணாவும் ஞாபகம் வரணும் ஏன்னா முடியரசனுக்கான பெயர் அது கொடுத்தது யாருன்னா அறிஞர் அண்ணா அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க இவர் எழுதிய முதல் கவிதை சாதி என்பது நமக்கு ஏனோ அப்படிங்கிறது இவர் எழுதிய முதல் கவிதை காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர காவியம் பூங்கொடி அப்படின்னு மூன்று விதமான காப்பியங்கள் எழுதியிருக்காரு இதில் ஊன்றுகோல் அப்படிங்கிறது பண்டிதமணி சிட்டியாரை பற்றி எழுத எழுதிய ஒரு நூல் ஓகேங்களா இந்த பூங்கொடி பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காப்பியமாக பார்க்கப்படுது இதை பற்றி பன்மொழி புலவர் கா அப்பாத்துரை அவர்கள் இந்த பூங்கொடி நூலை புகழ்ந்து போற்றியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உலக மொழி காப்பியங்கள் மூன்றினுள் ஒன்றாக கருதப்படும் சிறப்புடையது பூங்கொடி அப்படின்னு சொல்லியிருக்கார் உலக மொழி காப்பியங்கள் மூன்று நூல் ஒன்றாக கருதப்படும் சிறப்புடையது பூங்கொடி அப்படின்னு சொன்னது யாருன்னா புலவர் கா அப்பாத்துரை அவர்கள் தன் வரலாற்று நூல் அதாவது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எழுதியிருக்காரு அவருடைய வரலாறு என்னன்னா பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் அப்படின்னு தன்னுடைய வரலாறை எழுதியிருக்காரு அதே மாதிரி வாழ்க்கை வரலாற்று நூல் சீர்திருத்த செம்மல் வைசு சண்முகனாரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று நூலும் எழுதியிருக்கார் கடிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கடிதம் அன்புள்ள பாண்டியனுக்கு அன்புள்ள இளவரசனுக்கு சிறுகதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கோவின் காதல் அப்படிங்கிறது இவருடைய முக்கியமான சிறுகதை நாடக காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் பெருவழிதி கட்டுரை இவர் எழுதிய கட்டுரையில் முக்கியமானது எப்படி வளரும் தமிழ் இன்னொன்று பாடும் குயில்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது தனித்தனியாக கேப்ஷன் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க முடியரசன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கவிய கவிஞர் இவர் மரபு கவிதைகளில் ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறதுனா இவரோட பர படைப்புகள் வந்து நிறைய இருக்கும் அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இவரோட படைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியரசன் கவிதைகள் காவியப்பாவை காவியம் வள்ளுவர் கோட்டம் புதியதுரு செய்வோம் இந்த புதியதொரு செய்வோம்லாம் உங்களுக்கு கொஸ்டின்லேயே வந்திருக்கு நெஞ்சு பொறுக்குதிலேயே பூத்தவை மனிதனை தேடுகிறேன் மனிதரை கண்டுகொண்டேன் தமிழ் முழக்கம் தமிழ் இலக்கணம் ஞாயிறும் திங்களும் பாடும் குயில் சுவரும் சுண்ணாமும் முதலிய படைப்புகள் எல்லாமே இவருடைய முக்கியமான படைப்புகள் பாராட்டும் பாராட்டியவரும் இவரை நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க அந்த மாதிரி யார் பாராட்டினாங்க அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இதுல வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் என் மூத்த வழி தோன்றல் எனக்கு பின் கவிஞன் பாருங்க எவ்வளோ நல்ல வ வரிகள்னு சொல்லிட்டு என்னுடைய மூத்த வழி தோன்றல் எனக்கு பின் கவிஞன் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருக்காரு ஒரு பாரதிதாசனே எனக்கு பின்னாடி என்னோட பெயர் சொல்லக்கூடிய கவிஞன் இவரை பாராட்டியிருக்காரு கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டு அப் பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு கவிஞன் யாருங்கிறதுக்கே இவர்தான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னது யாருன்னா தந்தை பெரியார் பாரதியார் என்ற செடியிலிருந்து முளைத்தது பாரதிதாசன் என்ற செடி அச்செடியில் தழைத்தது முடியரசன் என்ற கொடி அப்படின்னு சொன்னது யார்னா கா அன்பழகன் பேராசிரியர் கா அன்பழகன் இருக்காருல அவர் சொல்லியிருக்கார் பாரதியாருங்கிற செடியிலேருந்து பாரதிதாசன் செடி வந்துச்சு அந்த செடியிலேருந்து வந்த கொடி தான் யாருன்னு சொல்கிறாரு முடியரசன் அப்படின்னு சொல்கிறாரு இருபதாம் நூற்றாண்டின் இலக்கியவாதிகளுள் இணையற்றவர் கவியரசர் முடியரசனார் அப்படின்னு சொல்கிறது யார்னா கியாபி விஸ்வநாதம் அவர்கள் இதை தாண்டி நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க அதெல்லாம் எழுதணும் அப்படின்னாக்கா எக்கச்சக்கமாக வரும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டுமே எடுத்து இந்த ஸ்லைடில் நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இவர் தான் அந்த விருதை அறிவித்தவுன்ன முதல் நபராக வாங்கியிருக்காரு அதாவது பாவேந்தர் பாரதிதாசன் விருது முதல் முறையாக முடியரசன் அவர்களுக்கே வழங்கப்பட்டது பூங்கொடி நூலுக்காக தமிழக அரசின் பரிசு இவருக்கு கிடைச்சிருக்கு முடியரசன் கவிதைகளுக்காக தமிழ்நாடு அரசு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கிடைச்சிருக்கு வீரகாவியத்துக்காக தமிழ்நாடு அரசு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கிடைச்சிருக்கு அப்போ தமிழக அரசு விருதே உங்களுக்கு மூணு ஆயிடுச்சு அதாவது பூங்கொடி முடியரசன் கவிதைகள் வீரகாவியம் இந்த மாதிரி கோர்வையாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க மாநில நல்லாசிரியர் விருது இவர் வாங்கியிருக்காரு நல்ல ஆசிரியராக செயல்பட்டு மாநில நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து நாலில் சங்கப்புலவர் பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டதுன்னா குன்றக்குடி அடிகளார் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பாவரசர் பட்டம் பொறுப்பேழை கொடுத்தாங்க பாவானர் அவர்களால் தரப்பட்டது உலக தமிழ் கழகத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இந்த பட்டம் அவருக்கு கிடைத்தது கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காரு இது தமிழக அரசு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் முக்கியமான விருதுகள் முக்கியமான வரிகள் முக்கியமான அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் எல்லாத்தையுமே அவருடைய சிறப்பு பெயர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் வ முடியரசன் பாடல்களில் ஒரு பாடல் பார்க்கலாம் இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் மேற்கோள்கள் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க வரம்பில்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் வரம்பில்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் மன வினையில் தமிழ் உண்டோ வரம்பு இல்லைன்னா எல்லா மொழியும் என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போயிடுங்குறாரு மன வினையில் ஒரு கல்யாணத்துலேயாவது தமிழ் இருக்கா இல்லை பயின்றவர் தமிழ் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டோ நிறைய பேர் படிச்சிருக்காங்க படித்தவங்களுக்குள்ள வா பேசும்போது தமிழ் பேசுகிறீங்களா அதுவும் இல்லை மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டோ இறந்ததுக்கு அப்புறமாவது அது செய்யக்கூடிய சடங்கில் தமிழ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவருடைய தமிழ் பற்றுக்கான எடுத்துக்காட்டாக இந்த பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா முடியரசன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தமிழ் அறிஞர் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற வரிசையில் மரபு கவிதைகளில் இவர் வந்து வர்றாரு சிலபஸில் ரொம்ப ஒரு முக்கியமாக டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு தமிழறிஞரோட மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்